நான்கு மாவட்டத்தில் எங்களோட இணைந்து சில தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வராங்க. ஏன் இதை குறிப்பாக இந்த நாளில் நாங்கள் வந்து இதை முன்னெடுத்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் குழந்தைகளை வந்து 2000-2050 பேர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கடத்தப்படுறாங்க. இந்தியா லெவலில் எடுத்துக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 40,000 பேருக்கு மேலே கடத்தப்படுறாங்க. முதல் அதிகமாக குழந்தை கடத்தப்படுகிற மாநிலங்களில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது. இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு சென்று அடையணும் நோக்கத்தில் தான் இந்த கிராமப்புற மகளிர் மேம்பாட்டு மைய வேர்டு என்ஜிஓ இதை எடுத்து முன்னெடுத்து செயல்படுறோம். அதிகமாக பெண் குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தில் தள்ளுறது, அவங்க உடல் உறுப்பை திருடுறது, அவர்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துது, அவர்களை கொண்டு போய் வந்து வெளிநாடுகளுக்கு கடத்தி அவர்களை வந்து கொத்தடிமலாக பயன்படுத்துது. இந்த காரணங்களுக்காக தான் குழந்தை கடத்தல் நடைபெறுது. இதை இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் எல்லா கிராமங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு குட்கிராமத்திலையும் நாங்கள் தன்னார்வல் மூலமாக இந்த நிகழ்ச்சியை செய்துக்கிட்டு வரோம். என் பேர் தினகரன், கிராமப்புற மகளிர் மேம்பாட்டு மையம் திட்ட ஒருங்கிணைப்பாளர். பாலிமர் சேனல் இருந்து தினகரன் தனியாக இருக்கு.